Hello friends, welcome back to Faizals View. இன்னைக்கு நம்ம வீடியோல Paytm அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வெறும் 2 நிமிஷத்துல 3 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பர்சனல் லோன் வாங்க முடியும். ரொம்பவுமே ஈஸியான ப்ராசஸ். ஸோ பேடிஎம்மை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலிமா எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் பத்தி பாத்துக்கலாம். ட்ரேடிங் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நிறைய இருக்கு. பட் பினோ அப்ளிகேஷன் இஸ் அ ட்ரஸ்டட் அப்ளிகேஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல ட்ரேடிங்கை பத்தி தெரியாதவங்களும் இதுல ட்ரேட் பண்ணி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயா அவங்களோட ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க வச்சு ட்ரேடிங் இதுல எப்படி நடக்குதுங்கிறத கத்துக்கலாம். கத்துக்கிட்டு உங்களுடைய ஓன் அமௌண்ட்டை போட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். இதனால வந்துட்டு உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. பேடிஎம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாதவங்க மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்கவே மாட்டீங்க. யார் யாரெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ எல்லாருமே வந்துட்டு பேடிஎம் அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கவுங்க மொபைலில் வச்சுருப்பீங்க. பட் பேடிஎம் அப்ளிகேஷன் மூலிமா லோன் வாங்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசு. ஆனால் கண்டிப்பாக வாங்க முடியுங்க. 2 நிமிஷத்தில் 3 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் வாங்க முடியும். ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்சனல் லோனில் நம்ம வாங்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனேவே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3-4 இடத்துல வந்துட்டு பர்சனல் லோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு 3 லேக்ஸ் வித்தின் 2 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 டீட்டெயில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. 1 பேசிக் டீட்டெயில், 2 ஆக்குபேஷன், 3வது லோன் ஆஃபர். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய பான் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ உங்களோட பான் நம்பர் வந்துட்டு நல்லா பக்கத்தில் நீங்கள் வந்துட்டு அதை என்டர் பண்ணும்போது உங்களுடைய பான் கார்டை வந்து பக்கத்தில் வச்சு என்டர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்பர் மிஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்காத்து எரர் அடிக்கும். ஸோ பான் கார்டு நம்பரை பர்ஃபெக்டாக கொடுத்த உடனேவே நீங்கள் பான் கார்டில் என்ன நம்பர் என்ன பேர் கொடுத்துருக்கிறீங்களோ அப்படியே வந்துட்டு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதை வச்சே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களோட பான் கார்டு நம்பர் கரெக்டுன்ட்டு. 2 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்ட்லேயும் சரி மற்ற டாக்குமெண்ட்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரே டேட் ஆஃப் பர்த்தாக கொடுத்துருக்கீங்களா இல்லை எங்கேயா மிஸ்மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிஸ்மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனால் நிறையா பேர்த்துக்கு லோன் வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஒருத்தர் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இமெயில் ஐடிஸ் வச்சுருப்பாங்க. இப்போ லோன் அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது எந்த இமெயில் ஐடி கொடுத்தனே உங்களுக்கு தெரியாது அந்த நாளில், அது தொலாவிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அதிகமாக எந்த ஒரு இமெயில் ஐடியை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்துட்டு 2 டிக் பாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இது 2 டிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படித்து பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா படித்து பார்த்துருங்க. ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் நீங்கள் போனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த அவங்க கொடுக்குற அந்த அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸை வந்துட்டு கீழே வந்துட்டு படித்து பார்த்துட்டு அப்புறம் டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்கள். 2 டிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேவே அதை அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன், அதாவது நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியம் எது மூலியமாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லை வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை எந்த செக்டரில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக என்னங்கிறது, இது எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோ, இந்த டீட்டெயில், அதாவது கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வருமானம் எது மூலிமா வருது எவ்வளோ வருதுங்கிற டீட்டெயில் தான் இந்த ஒரு 2வது ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவுமே ஃபில் பண்ணுவீங்க. இதை ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்துட்டு 3வது ப்ராசஸ், லோன் ஆஃபர் ப்ராசஸ். இப்போ நீங்கள் 2வதாக கொடுத்தீங்க இல்லையா, இந்த டீட்டெயிலை வச்சு தான் இந்த லோன் ஆஃபரே வந்துட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 லட்சம் ரூபா தேவையாக இருக்கலாம், 2 லட்சம் ரூபா தேவையாக இருக்கலாம், 1 லட்சம் ரூபா தேவையாக இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே போன உடனேவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும், உங்களுடைய லோன் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்பாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய லோன் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்களுடைய டெனச்சரை கொடுத்துருங்க. அதாவது நான் 24 மாதத்தில் கட்டுறேன், 30 மாதத்தில் கட்டுறேன், 50 மாதத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கொடுத்த உடனேவே உங்களுக்கு உங்களுடைய வருமானம் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க.
நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லட்சரூபா நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் இவ்வளோ தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 லட்சரூபா அவங்க லோன் கொடுத்து உங்களுக்கு இத்தனை மாதத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரொசீடு கொடுக்கலாம். ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வித்தின் 2 மினிட்ஸ் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் மெத்தேடே. ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் 2 நிமிஷத்தில் 3 லட்சரூபா வரைக்கும் நீங்கள் லோன் வாங்க முடியும். ஸோ லோன் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, வேறு ஆப்ஷனே எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்துட்டு பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா போங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு லேப்டாப் எடுக்கணும் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போயிட்டு பர்சனல் லோன் எடுத்துகிட்டு லாக் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, வேறு எங்கேயும் போய் கேட்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் லோன் அப்ளிகேஷனில் போய் லோன் வாங்குங்க. ஸோ இது ஒரு அட்வைஸாகவே எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி லோன் நீட்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மூலிமா அவங்களும் யூஸ்ஃபுல் ஆவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை.